சீமப்புரம் ஃபேமிலி விஷ் யூ ஹால் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர்ல நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இல்லைங்க இன்ட்ரோ. எங்கன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பிளேஸ் வந்து நம்ம சென்னையில் தாங்க இருக்கு. நம்ம சென்னை டு மீஞ்சூர் போகிற வழியில் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா சீமாபுரம்னு ஒரு இடங்க பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நாங்கள் வண்டியெல்லாம் நிறுத்திட்டு இந்த கோயிலை வந்து நீங்கள் ஒரு ஸ்பாட்டாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தூரம் ஒரு 5 to 10 minutes உள்ளே நடந்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த இடம் பார்க்குறதுக்கே ஒரு அருவி மாதிரி பயங்கரமாக கொட்டிகிட்டு இருந்துச்சுங்க. நம்ம தண்ணி ஃபுல்லாகவே தண்ணி தான், நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம டேம்லேருந்து வருதுங்க, சீமாபுரம் அந்த இந்த இடம் அந்த டேம்லேருந்து தாங்க வருது. பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் வந்து செம கூட்டமாக இருந்தது, நிறையா பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடலாம் வந்து இந்த பிளேஸ்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டோம், எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா 150 years ஆச்சா அந்த டேமை கட்டி. இப்போ ரீசெண்டாக இந்த டேமை வந்து 2020 அப்போ தான் திறந்தாங்களாம், 5 years தான் திறக்காமே இருந்துச்சாம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து திறந்துருக்காங்க இந்த டேமு. இந்த டேம்லேருந்து திறந்து வந்த தண்ணி வந்து கொஞ்ச நாளைக்கு தாங்க இருக்கும், இந்த தண்ணி போகிற வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் அந்த டேமை அதாவது இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களாம் இந்த பிளேஸில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த லொக்கேஷனுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கே கூப்பிட்டு போயிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த தண்ணி வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா யாரும் மோஸ்ட்டாக போகல, ஏன்னா ஆழம் அதிகமாக இருக்குதுன்னு. இந்த சைடு ரெண்டு சைடு ஸ்டெப்ஸ் இருக்குது, ரெண்டு சைடு ஸ்டெப்ஸில் ஏறி எல்லோரும் செம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பெட்ஸ்லாம் கூட கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு செம்ம ரிலாக்ஸேஷனாக இருக்கும், போனீங்கன்னா ஒரு ஹாஃப்டே அதே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னும் நம்ம சேனலில் வந்து நிறைய நம்ம ஸ்பாட்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்று ஒன்று உங்களோட வியூக்கு நாங்கள் கொண்டு வரோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தென் ஸ்டே சேஃப், பாய் பாய்.